அருமையான குழந்தைகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மாணவர்களே, தமிழ் கடல் சேனல் மூலமாக நாம் 10ஆம் வகுப்பு பாடங்கள் பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இன்று நாம் காண இருப்பது 6வது இயலில் இருக்கக்கூடிய கவிதை பேழையாக அமைந்த கம்ப ராமாயணம் தான் நாம் பார்க்கப் போகின்றோம். மாணவர்களே, கம்ப ராமாயணம் என்பது ஒரு அருமையான நூல். அதிலிருந்து உங்களுக்கு பாடல்கள் தரப்பட்டுள்ளது. இந்த கம்ப ராமாயணம் என்ற நூலை பற்றியும் அதனை இயற்றிய ஆசிரியர் பற்றியும் நான் உங்களுக்கு கொடுத்து விட்டேன். மேலும் அந்த கதை முழுவதையும் உங்களுக்கு கொடுத்து விட்டேன். நீங்கள் கடந்த வீடியோக்களை நீங்கள் பார்த்தீர்களானால் தெரியும். இப்போது நாம் இந்த பாடல் உங்களுக்கு எதற்காக தரப்பட்டுள்ளது, கவிதை என்றால் என்ன, இதெல்லாம் பார்த்துவிட்டு அதற்கு பிறகு பாடலை நாம் பார்ப்போம். முதலில் கவிதை என்பது உள்ளதை ஒரு கவிஞன் தான் எவ்வாறு உணர்ந்தானோ அந்த உணர்ந்ததை கூறுவதுதான் கவிதை. கவிஞனுக்கு வந்து எல்லையே கிடையாது, இட எல்லையும் கிடையாது, கால எல்லையும் கிடையாது. கவிஞனினுடைய சிந்தனைக்குள்ளே இருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாமே அவர் சொல்லை கொண்டு வடிப்பார். என்னென்ன அவர் நினைக்கிறாரோ, என்னென்ன காட்சிகள் அவர் மனசில் ஓடுதோ, அதையெல்லாம் அலங்காரமான சொற்களை கொண்டு எழுப்புவது தான் கவிதை. ஒரு கவிஞனானவன் தான் கண்ட காட்சிகளையும் அவன் கேட்ட ஓசைகளையும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய விழுமியங்களையும் ஒப்புமைகளையும் கொண்டுதான் அவன் கவிதை வடிக்கின்றான். கலையில் உச்சம் பெறுவதனுடைய என்பது ஒரு அவனுடைய எல்லை. யான் இது போதும் அப்படிங்கிற திருப்தி ஈஸியாக வராது. உச்ச நிலையை அடைய வேண்டும் என்று நினைப்பான் ஒரு கவிஞன். ஆகையால் தான் கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பாரதியார் பெருமைப்படுகின்றார். அந்த அளவுக்கு கம்பன் கவி உயர்ந்த கவி. இப்போது கம்ப ராமாயணத்திலே நமக்கு காண்டங்கள் உண்டு. சொல்லியிருந்தேன் 6 காண்டங்கள், காண்டங்களுக்குள்ளே படலங்கள் உண்டு என்று சொல்லியிருந்தேன். இப்போது பால காண்டத்தில் ஆற்று படலத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். கம்ப ராமாயணத்தை பொறுத்தவரைக்கும் நமக்கு முக்கியமாக சொல்லப்படுகின்ற ஒரு ஆறு சரையு ஆறு. அந்த சரையு ஆறு எவ்வாறெல்லாம் பாய்ந்தது என்பதை, அது பாய்ந்த விதத்தையும், அது பாய்கின்ற காட்சி எவ்வாறு இருக்கின்றது என்பதையும் பற்றி விளக்குவதுதான் இந்த ஆற்று படல காட்சி. ஆறு இயற்கை தோற்றமாக இல்லாமல் ஒரு ஓவியமாக விரிகிறது. அதை உயிரென காணும் அந்த அழகுணர்ச்சி கவிதையாக ஓடி நம்முடைய நெஞ்சில் நிறைகிறது. கம்பர் நமக்கு எவ்வாறு அந்த சரையு நதியினுடைய ஓட்டத்தை விளக்குகிறார் என்பதை பார்ப்போம். முதலில் பாடலை பார்ப்போம். நீங்கள் உங்களுடைய பாட நூலை எடுத்துக்கொள்ளுங்கள். கொஞ்சம் குறிக்க வேண்டுமானாலும் குறிப்பெடுத்து கொள்ளலாம். தாதுகு சோலை தோறும் சண்பக காடு தோறும் போதவிழ் பொய்கை தோறும் புது மனச்சடங்க தோறும் மாதவி வேலி பூக வனந்தோறும் வயல்கடோறும் மோதிய உடம்புதோறும் உயிரென உலாயதன்றே. மீண்டும் ஒரு முறை படிக்கின்றேன், கேளுங்கள். பிரித்து ஒரு முறை. தாதுகு சோலை தோறும் ஷண்பகக் காடுதோறும் போதவிழ் பொய்கை தோறும் புது மனச்சடங்கள், அதை தடங்கள்னு வாசிக்கணும். தடங்கள் என்பது தடாகங்கள், தடங்கள் தோறும் மாதவி வேலி பூக வனம் தோறும் வயல்கள் தோறும் ஓதிய உடம்பு தோறும் உயிரென உலாயதன்றே. பாருங்க, தாதுகு என்பது மகரந்தம், தாதுகு சோலை என்பது மகரந்தங்களை சிந்தக்கூடிய பூக்கள் நிறைந்த சோலை. அப்போ பூக்களை உடைய சோலை நிறைய இருந்தால் அங்கே மகரந்தம் நிறைய இருக்கும், தேன் நிறைய கிடைக்கும். அப்போ தேன் நிறைந்த சோலை, தேன் நிறைந்த பூக்களை உடைய சோலைகள் தோறும் எது பாய்கின்றது, சரையு நதி பாய்கின்றது. அதிலே பாய்ந்து மீண்டும் எங்கெல்லாம் பாய்கிறது, ஷண்பக காடு தோறும். ஷண்பக மரங்கள் நிறைந்த காட்டுக்கு பெயர்தான் ஷண்பக காடுகள். அப்போ அந்த ஷண்பக காடுகள் தோறும், அப்போ பூக்கள் நிறைந்த மலர்களை உடைய இடங்களையெல்லாம் சோலைகள் என்றும்,
மரங்கள், சண்பக மரங்கள் இருந்த இடங்களையெல்லாம் காடுகள் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பெயர்களால். அடுத்தது பாருங்க, போதவில் பொய்கை தோறும். போது என்று சொன்னால் மொட்டு, அவள் என்று சொன்னால் அது அப்படியே விரிஞ்சு வர்றது. ஒரு மொட்டு விரிந்து வரக்கூடிய பொய்கை தோறும். பொய்கை என்று சொன்னால் குளம், குளம் என்று சொன்னால் அங்கே நமக்கு இருக்கக்கூடிய மலர் தாமரை மலர் அல்லது அல்லி மலராகவும் இருக்கலாம். அந்த மலர்கள் விரிந்து வரக்கூடிய அப்படின்னால விரிஞ்ச நிலையில் இருக்கும். நீங்கள் ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ நீங்கள் போகும்போது குளக்கரையில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரும்பாலும் தாமரை மலர்கள் நல்லா விரிந்த நிலையில் இருக்கும். அதான் போதவிழி பொய்கை தோறும். நன்றாக விரிந்து இருக்கக்கூடிய அந்த மொட்டு விரிந்து இருக்கக்கூடிய குளக்கரைகள் தோறும் அந்த நதியானது பாய்கிறது. இன்னும் எங்கெல்லாம் போகுதுன்னா புது மணற்றடங்க தோறும், அதாவது புது மணல் நிறைந்த ஓடைகள். சடங்கள் என்பது ஓடைகள், தடாகங்கள்னு எடுத்துக்கிடலாம். தடாகங்கள் என்று சொன்னால் நீர்நிலைகள். அந்த புது மணல் பரப்பை கொண்ட நீரோடைகளிலும் அந்த ஆறானது பாய்கிறது. அடுத்தது மாதவி வேலி பூகவனம். பூகவனம் என்பது பாக்கு மரங்களை உடைய வனம். பூகம் என்பது பாக்கு. அந்த பாக்கு மர வனம் எப்படி இருக்கின்றதுனால் மாதவி வேலி. மாதவி என்பது ஒரு வகையான செடி, அதை குறுக்கத்தி செடி என்றும் சொல்வார்கள். அப்படியான அந்த செடியை வேலியாக கொண்ட பூகவனம் தோறும் அந்த பூகவனங்களிலும் அந்த சரையுன்னதி பாய்கிறது. மேலும் வயல்கள் தோறும், வயல்கள் தான், வயல் தான் ரொம்ப முக்கியமானது இல்லையா, அந்த வயல்கள் தோறும் சரையு நதி பாய்கிறது. வயலுக்குள்ளே நதி நேரடியாக பாயாது, பட் அதை சொல்கிறது அவர் அப்படி சொல்லியிருக்கிறார். அந்த ஆறு ஆனது வயல்கள் வரைக்கும் அது வருகிறது. இப்படி பாயக்கூடிய அந்த நதியினுடைய தோற்றம் எவ்வாறு இருக்கிறது பாருங்க. ஓதிய உடம்பு தோறும் உயிரென உலாயதன்றே. பாருங்க, உயிர் வந்து எல்லா உயிரும் ஒன்று தான். சிறு சிற்றெரும்பிலிருந்து தொடங்கி அல்லது ஓரறிவு உயிரில் தொடங்கி ஆறறிவு உயிர் வரையிலும் இருக்கக்கூடிய எல்லா உயிரும் உயிர் தான். அப்போது ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் உயிர் எவ்வாறு இருக்கின்றதோ அதுபோல ஒவ்வொரு இடங்களிலும் இந்த நதியானது உயிராக பாய்ந்து உலாவுகின்றது என்று கம்பர் வர்ணிக்கின்றார். மிக அருமையான காட்சி, நீங்கள் மனக்கண் முன்னே நீங்கள் போட்டு பாருங்கள். சரியா, உங்களுக்கு இப்போது பாடலின் பொருள் புரிந்திருக்கும். மீண்டும் அடுத்த பாடலுக்கு வருவோம். இரண்டாவது பாடல் அதே பாலகாண்டத்தில் தான், உங்களுக்கு நாட்டு படலத்தில் கொடுத்துருக்காங்க. முதல்ல ஆற்று படலத்தில் ஆற்றினுடைய காட்சி பார்த்தோம். நாட்டு படலத்தில் அந்த நாட்டு வளம் எவ்வாறு இருக்கின்றது அதை பற்றியும், இரண்டாவது இன்னொன்று வந்து இதிலே ரெண்டு பாட்டு கொடுத்துருக்காங்க நாட்டு படலத்தில். அது என்னென்னா அந்த மக்கள் எப்படி இருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன பின்பற்றுகின்றார்கள் என்பது பற்றி கொடுத்துருக்காங்க. முதல்ல அந்த நாட்டு வளத்தை நாம் பார்ப்போம். பாருங்க, கவிதை என்பது என்னென்னா கவிஞன் மூலம் தன்னை அது வெளிப்படுத்தி கொள்கிறதாம். ஒரு அழகாக அவங்களுக்கு ஒரு நல்ல வரி கொடுத்துருக்காங்க சரியா. அதை மாற்றினால் அல்லது அழகு குறையும், மீண்டும் மீண்டும் மறிதரும் சந்த உணர்வுகளை நம்மள் செலுத்துகிறது. சரி, அந்த பாடல்கள் கம்பர் கொடுத்த பாடல்கள் எல்லாமே நமக்கு சந்த நயமுடைய பாடல்களையா நமக்கு தேர்வு செய்து நம்முடைய கல்வியாளர்கள் கொடுத்துருக்காங்க. படிப்பதற்கு இன்பமாக இருக்கும், அதாவது பொதுவாக வல்லின மெல்லின இடையின எழுத்துகள் நமக்கு மூன்று இருக்குது. அதில் என்னென்னா வல்லின எழுத்துக்களை மட்டும் போட்டு அது ஒரு ஓசையை தரக்கூடியதும், மெல்லின ஓசைகளை எழுத்துக்களை மட்டும் போட்டு நம்ம பாடினா அது ஒரு வகையான இன்பத்தை தரக்கூடியது. அதுபோல் இடையின எழுத்துக்களை போட்டால் அது ஒரு வகையான இன்பத்தை தரக்கூடியது. இப்போ முதல் பாட்டில் தாதுகு சோலை தோறும் சண்பக காடு தோறும் அதில் எல்லாமே வல்லின எழுத்துக்கள் இருக்கின்றன. போதவில் இரண்டாவது எழுத்துலாம் பாருங்கள், தாதுகு போதவில் மாதவி மோதிய சரியா. அதே மாதிரி சண்பக காடு தோறும் புது மணற்றடங்க தோறும் வயல்கடோறும் உலாய தன்றே எல்லாமே நமக்கு அதில் இருக்கக்கூடியது நமக்கு வல்லின எழுத்துகள். அடுத்தது நம்ம இப்போ ரெண்டாவது பார்க்கக்கூடிய பாட்டை பாருங்க, தண்டலை மயில்களாட தாமரை விளக்கந்தாங்க கொண்டல்கள் முளைவினேங்க குவளை கண் விழித்து நோக்க தெண்டிரை எழினி காட்ட தேம்பிளி மகரையாளின் வண்டுகள் இனிது பாட
மருதம் வீற்றிருக்கும் மாதோ. பாருங்க, இது எல்லாமே மெல்லின எழுத்துக்கள். தண்டலை, கொண்டல்கள், தெண்டீரை, வண்டுகள், அப்புறம் பாருங்க, தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க, அங்கேயும் மெல்லின எழுத்துக்கள் தான். அதே மாதிரி கொண்டல்கள் முளைவி நேங்க, அங்கேயும் மெல்லின எழுத்துக்கள் தான். குவளை கண் விழித்து நோக்க, பாருங்க, எல்லாம் மெல்லின எழுத்துக்கள் வருது. அந்த சந்த நயங்களை நீங்கள் நன்றாக கவனித்து பாட வேண்டும் என்பதற்காக தான். இது நீங்கள் சின்ன வயசில் கூட ஒரு பாட்டு நமக்கு கொடுத்துருப்பாங்க. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் அப்படின்னு, அந்த அந்த மிஞ்சும் கெஞ்சும் அந்த அதை, இது மாதிரியான பாடல்களை நீங்களும் அழகாக எழுதி பார்க்கலாம். நிறைய பசங்க எழுதி காட்டுவாங்க, நீங்களும் பார்த்துடுங்க. இப்போ இதில் பாருங்கள், தண்டலை மயில்கள் ஆட அப்படி என்று சொன்னால், அந்த குளிர்ந்த சோலைகளிலே மயில்கள் ஆட, அந்த காட்சியை நீங்கள் மனக்கண் முன்னால் கொண்டு வந்து பாருங்கள். உங்களுக்கு அந்த பாட புத்தகத்திலே கூட அந்த காட்சிகள் அழகாக கொடுத்துருக்குறாங்க. மயில்கள் தன்னுடைய தோகையை விரித்து அழகாக நடனம் ஆடுகின்றது. இதை உங்களுக்கு என்ன ஒரு முறையில் கொடுத்துருக்காங்கன்னா, இயற்கை கொலுவீற்றிருப்பதாக அந்த காட்சியை அவர் அமைத்திருக்கின்றார். கொலு வீட்டு, இப்போ நமக்கு ஏற்கனவே கொலு நேரம்தான், சரியா? அந்த கம்பன் கவியானது அத்தனை சுவை மிக்கது. அந்த குளிர்ந்த சோலை ஓரங்களிலேயே அல்லது தடாகத்தின் ஓரங்களிலேயே மயில்கள் தங்களுடைய தோகையை, பெரிய தோகையை, அழகான தோகையை, வண்ண தோகையை விரித்து ஆட, அதற்கு தாமரை விளக்கம் தாங்க. ஒரு நடனம் நடக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்ன செய்யணும்? முதல்ல விளக்கு வேணும். ஆக அதற்கு விளக்காக, ஒளி தரக்கூடிய விளக்காக அமையக்கூடியது தாமரை மலர்கள். அந்த காட்சியை பாருங்கள், தாமரை மலர்கள், தாமரை குளத்திலே நல்ல பெரிய பெரிய மலர்கள், அந்த மலர்கள் விரிந்து இருப்பது அந்த மயில்களினுடைய நடனத்திற்கு விளக்குகளாக அமைந்துள்ளதாம். சரி, நடனம் ஆடினா மட்டும் போதுமா, ஒரு மத்தளம் வேண்டாமா? அதற்கு யார் மத்தளம் கொடுக்குறாங்க பாருங்கள், கொண்டல்கள் முளைவி நேங்க. கொண்டல்கள் என்பது மேகங்கள், மேகங்கள் முளைவி, முளைவி என்று சொன்னால் தோல் கருவி, மத்தளமாக அவை செயல்படுகின்றன. அப்போ என்ன செய்யுது? வானத்தில் மேகம் கூடி இடிக்குது, அந்த மேகம் கூடி இடி இடிக்கிறது மத்தள ஓசைக்கு அவர் ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த மத்தள ஓசை என்பது அந்த இடி, அதில் உங்களுக்கு அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க பார்த்துக்கோங்க, அந்த மத்தள இடி ஓசை மத்தளத்துக்கு உண்மையாக அவர் சொல்லியிருக்கிறார், உருவகப்படுத்தியிருக்கிறார். அடுத்தது, இதை பார்க்குறதுக்கு ஒரு ரசிகர்கள் வேண்டாமாப்பா, இல்லையா? அது யார் பார்க்குறா பாருங்கள், குவளை கண்விழித்து நோக்க. குவளை மலர்கள், அந்த தாமரை தடாகங்கள்லேயே பொதுவாக நீர்நிலைகள்லேயே குவளை மலர்கள் இருக்கும். அது என்ன கலரில் இருக்கும்னா கொஞ்சம் நீல கலரில் இருக்கும். அந்த பூவை எடுத்து நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்தில் கண் வச்சு நம்ம வரைஞ்சது போல், மஞ்சள் கலர் ஸ்கெட்சால் வரைஞ்சது போல் அழகான அந்த கண் காட்சி இருக்கும், அந்த கண்ணியினுடைய காட்சி இருக்கும். அதுதான் குவளை கண்விழித்து நோக்க, அதில் கண் விழித்திருப்பது போலவே இருக்கும். அந்த குவளை கண் விழித்து அந்த நடனத்தை பார்க்கின்றது. பாருங்க, திரை வேண்டாமா? திரை மாற்றி மாற்றி வரணும் இல்லையா? தெண்டிரை எழுநீ காட்ட. தெண்டிரை என்பது, திரை என்று சொன்னால் அலை, தெண்டிரை என்று சொன்னால் குளிர்ந்த அந்த நீர்பரப்பானது எழுநீ காட்ட, அழகு காட்ட, திரைச்சீலையாக அழகு காட்ட. தேம்பிளி மகரையாளின் வண்டுகள் இனிது பாட. வண்டுன்னு சும்மா சொல்லலை, தேம்பிளி மகரையாளின் என்று சொன்னால் அந்த மகரையாள்னு சொன்னால் அது ஒரு வகையான அழகான இசையை தரக்கூடிய மகரையாள். அந்த மகரையாள் தேனொத்த இசையை போல வண்டுகள் ரீங்காரம் பாட. அந்த வண்டியினுடைய ரீங்காரம் எதை போல இருக்கின்றது என்றால் மகரையாளை போல இருக்கின்றது. அந்த மகரையாளை போல, அந்த மகரையாளினுடைய இனிமை எப்படி? தேம்பிளி தேன் போல இனிமை தரக்கூடிய மகரையாளினை ஒத்த இசையோடு வண்டுகள் இனிது பாட, சரியா? அப்போ மயில்களினுடைய நடனத்துக்கு இங்கே மத்தளம் இருக்குது, அடுத்தது அழகான பாட்டு இருக்குது, அடுத்தது இதையெல்லாம் பார்த்துட்டு இன்னும் யார் இருக்கா? மருதம் வீற்றிருக்கும் மாதோ. மருதம் என்று சொன்னால் இந்த இடத்துல யார்? வயலும் வயல் சார்ந்த
பகுதிகளும் தான் மருத நிலம். அப்போ அந்த மருத நிலமானது இத்தனை வளங்களை கொண்டு விளங்குகின்றது என்பதை எவ்வளவு அழகாக நமக்கு சொல்லியிருக்கிறார் பாருங்கள். சரியா? ரைட், ஓகே, புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். மாணவர்களே, அடுத்த பாடல் நாம் பார்க்கலாம். இதுவும் பாலகாண்டலத்தில் தான், நாட்டு படலம். இதில் வந்து ஒரு கருத்து என்ன கருத்துன்னா, ஒன்றின் இருப்பால் இன்னொன்று அடையாளப்படுத்தப்படுகிறது. ஒன்றை வச்சு இன்னொன்று அடையாளப்படுத்துறது. அதே போல் கம்பன் வந்து இதில் என்ன செய்யிருக்கிறார்னா, மெய் இயலை கொண்டு ஒரு நாட்டின் பெருமையை புலப்படுத்தக்கூடிய ஒரு உத்தியை அவர் கையாண்டிருக்கிறார். மெய்யியல்னால் இந்த இடத்துல இது இருக்குது, அதனால் இது இல்லை, இதுவும் இல்லை ஆகையால் அதுவும் இல்லை, அந்த மாதிரி சொல்கிறது. இப்போ நம்ம வந்து இப்போ போகிறதுன்னா சொல்லுவாங்களா, இப்போ இப்படி போறியே பயம் இல்லைன்னா, மடியில் கணம் இல்லை அதனால் பயம், வழியில் பயம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? மடியில் கணம் இல்லை, மடி நிறைய பொருள், அது தங்க பொருள் எதையாவது வச்சுட்டு ஒரு இருட்டு பாதையில் போனால் தான் பயப்படணும். அப்போ மடியில் கணம் இல்லை, எந்த பொருளும் இல்லை, ஆகையால் எந்த வழியிலையும் பயமில்லை என்று சொல்லுவார்கள். இதை வேறு பல விஷயங்களுக்கும் இதை பயன்படுத்துவாங்க. மடியில் கணம் இருந்தால் தானே வழியில் பயம், அப்படின்னா நாங்கள் தவறு செஞ்சுருந்தா தானே நாங்கள் யாருக்கும் பயப்படணும், நாங்கள் தவறு செய்யவில்லை ஆகையால் நாங்கள் யாருக்கும் அஞ்ச தேவையில்லை என்ற பொருள்படும் முடியுமாக இந்த வாசகம் பயன்படுத்தப்படும். அந்த வகையில்தான் இந்த பாடல் உங்களுக்கு அமைந்துள்ளது. மாணவர்களே, பாடலை பார்ப்போம். வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையால், திண்மையில்லை நேர் செருநெறின்மையால், உண்மையில்லை பொய்யுரை இலாமையால், வெண்மை இல்லை பல கேள்வி மேவலால். பாருங்க, வன்மை என்று சொன்னால் வள்ளல் தன்மை, கொடுக்கின்ற தன்மை. அங்கே யாருமே கொடுக்கக்கூடியவர்கள் இல்லை. எங்கே? நம்முடைய அயோத்தியில். ஏன் கொடுப்பவர்கள் இல்லை? அங்கே வறுமை இருந்தால் தானே கொடுக்கணும். யாராவது எனக்கு இல்லைன்னு கேட்டால் தானே கொடுக்கறதுக்கு அங்கே ஆள் தேவை. ஆகையால் கொடுக்கக்கூடியவர்கள் அங்கே யாரும் இல்லை. ஏனென்று சொன்னால் அங்கே ஒரு வறுமை என்பது இல்லை, வறுமையின்மையால். அடுத்தது பாருங்க, திண்மை இல்லை. திண்மைன்னா என்ன? உடல் வலுவாக இருக்குங்கிறத யாருக்கிட்டையும் காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் அங்கே சண்டை இல்லை. சண்டை என்பது யார் இருந்தால்தான் வரும்? செருநெறி இருந்தால்தான் வரும். அங்கே செருநெறி இல்லை, பகைவர் இல்லை. ஆகையால் சண்டையிட்டு தங்களுடைய உடல் வலிமையை காட்ட வேண்டியது அவசியம் இல்லை. மூன்றாவது வரி, உண்மை இல்லை பொய்யுரை இல்லாமையால். உண்மை அதாவது பொய்யுரை இல்லை, யாருமே அங்கே பொய் பேச மாட்டாங்க, அதை அப்படி சொல்லியிருக்கிறார். அடுத்தது, வெண்மை இல்லை பல கேள்வி மேவலால். வெண்மை என்பது அறியாமை. அறியாமை என்பது அங்கே இல்லை, அப்போ அறிவு இருக்குன்னு அர்த்தம். ஏன் பல கேள்வி மேவலால்? கேள்வி என்பது கல்வி, கேள்வி கல்வி பல கல்வியையும் எல்லா கல்விகளிலும் சிறந்தவர்கள் அங்கே இருப்பதால் அறியாமை என்பது அங்கே இல்லை. மாணவர்களை, புரிந்திருக்கும். இந்த மூன்று பாடலுக்குமான பொருள் விளக்கங்களையும் பிரித்தறியக்கூடிய சொற்களையும் இலக்கண குறிப்பு சொற்களையும் உங்களுக்கு கூறிவிடுகின்றேன். கொஞ்சம் குறித்து கொள்ளுங்கள். ஒன்று, பாடல் ஒன்று, தாதுகு மகரந்தம், போது அரும்பு, போதவள் அரும்புகள் மலர்கின்ற, பொய்கை குளம், தடங்கள் தடாகம் அல்லது நீர்நிலை, பூகம் பாக்கு, பூகவனம் பாக்கு மரம், பாக்கு மரத்தோப்பு, மாதவி ஒரு வகை வேலி செடி, விளக்கந்தாங்க பாடல் இரண்டு, விளக்கந்தாங்க விளக்குகளாக இருக்க, கொண்டல்கள் மேகங்கள், முளவி மத்தளம், குவளை ஒரு வகை மலர், தெண்டிரை குளிர்ந்த நீரலை, எழினி அழகு, தண்டலை இதுவும் குளிர்ந்த நீரலை. மூன்றாவது பாடல், வன்மை வள்ளல் தன்மை, திண்மை உடல் வலிமை, வெண்மை அறியாமை, கேள்வி கல்வியறிவு, மேவலால் உடையதால். பாடல் நான்கு, வெய்யோன்
சூரியன் இல்லைம்மா, பாடல் மூன்றோடு நிறுத்திக்கிடுவோம். அடுத்தது பிரித்தறிதல் பாடல் ஒன்று. போதவிழ் போது கூட்டல் அவள் இரண்டு. புது மனச்சடங்கற்றோறும் புது கூட்டல் மணல் கூட்டல் தடங்கள் கூட்டல் தோறும். புகவனம் பூகம் கூட்டல் வனம் வயல்கடோறு மேதிய மோதிய. வயல்கள் கூட்டல் தோறும் கூட்டல் ஓதிய. ஓதிய உடம்பு ஓதிய கூட்டல் உடம்பு. தோறுமுயிரென தோறும் கூட்டல் உயிரென. அதாவது அது பாடலில் எப்படி இருக்குன்னா உடம்பு தோறும் உயிரென. அப்போ அதை எப்படி பிரிக்கணும்னா உடம்பு கூட்டல் தோறும் கூட்டல் உயிரென. உலாயதன்றே உலாயது கூட்டல் அன்றே. பாடல் இரண்டு. மயில்களாட மயில்கள் கூட்டல் ஆட முளைவினேங்க முளவின் கூட்டல் ஏங்க வண்டுகள் இனிது பாட வண்டுகள் கூட்டல் இனிது கூட்டல் பாட. மூன்றாவது பாடல் இல்லை யோர் இல்லை கூட்டல் ஓர். செருணரின்மை செருணர் கூட்டல் இன்மை. பொய்யுரை பொய் கூட்டல் உரை. அடுத்ததாக இலக்கண குறிப்பு. மயில்கள் கொண்டல்கள் வண்டுகள் இவையெல்லாம் பெயர் சொற்கள், பன்மையை குறிக்கக்கூடிய பெயர் சொற்கள். தாமரை விளக்கம் குவளை மருதம் பெயர் சொற்கள். ஆட தாங்க ஏங்க நோக்க காட்ட பாட விழித்து இவையெல்லாம் வினை எச்சங்கள். வண்மை இரண்டாவது பாடல். வண்மை திண்மை உண்மை வெண்மை வறுமை இன்மை இவை பண்பு பெயர்கள். உண்மை இல்லை வண்மை இல்லை திண்மை இல்லை வெண்மை இல்லை வறுமையின்மை செருணரின்மை இவை எதிர்மறை சொற்கள். மாணவர்களே, இதுவரையிலும் உங்களுக்கு புரிந்திருக்கும். அடுத்தது வினா விடை உங்களுக்கு கடைசியாக மொத்தமாக தனி வீடியோவாக தரலாம் என்று இருக்கின்றேன். ஆகையால் அடுத்த பாடலில் மீண்டும் உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.